நான் இந்த படத்தில் ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கேன். ஆக்சுவலாக நான் ஒரு படம் டைரக்ட் பண்ணி, வர்ணம் ஒரு படம் டைரக்ட் பண்ணி டைரக்டராக தான் என்னுடைய கேரியர் இருந்துகிட்ருக்கும்போது நடிப்பதற்குண்டான சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களும் அமைந்த காரணம் அசுரன் ஒரு படம் நடித்தேன். அதில் வந்து வெற்றிமாறன் சார் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தேன். அதனுடைய கண்டினியூஷன் அவருடைய ஸ்கூலில் உள்ள இயக்குனர் மதிமாறன் சார் வந்து இந்த படத்தில் எனக்கு ஒரு நல்ல மிகப்பெரிய வாய்ப்பை கொடுத்து இதில் நடிக்கிறதுக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்கும்போது, அந்த படம் நடிச்சுட்டு இருக்கும்போதே எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து இப்போ படித்து மைண்டில் படித்து இந்த படம் வந்து வந்து பெரிய அளவுக்கு வந்து பெரிய பிரம்மாண்டமான படைப்பாக இல்லாத ஒரு படமாக இருந்தாலும் இது மிகப்பெரிய அளவுக்கு பேசக்கூடிய ஒரு படமாக இது இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை எனக்கு அந்த படத்தில் நடிக்கும்போதே இருந்தது. எல்லா கதாபாத்திரங்களும் இயல்பாக இயற்கையாக நடித்து ரொம்ப ரொம்ப அவருக்கு இயக்குனருக்கு அவர் என்ன நினைச்சாலும் அதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக எல்லோரும் இருந்தாங்க. அது வந்து புரிஞ்சுது அந்த படப்பிடிப்பு அந்த தளத்திலேயே ரொம்ப ஒரு சந்தோஷமான சூழ்நிலை. இயக்குனர் மதிமாறன் சார் அவர்களை வந்து நம்ம இந்த விழாவில் வந்து ரொம்ப ரொம்ப பெருமையாக பேசக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நபர்னா, ஒரு திரைப்படத்துக்கு அது உருவாகுவதற்கும் அந்த படம் வெளியே வந்து திரையரங்குகளில் போய் சேர்ந்து வெற்றி பெறுவதற்கும் ஒரு முக்கிய காரணமாக இருக்கக்கூடியவர் அந்த படத்துடைய இயக்குனர். அந்த வகையில் மதிமாறன் சார் அவர்களை நம்ம பாராட்டி ஆகணும், அவருக்கு நன்றி சொல்லி ஆகணும். எனக்கு அவர் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சொல்லியிருக்கேன். மற்றபடி இந்த படத்தினுடைய வெற்றிக்கு முக்கிய காரணமாக நாங்கள் சாருங்க வந்திருந்தாங்க. பெரிய தானு சார் அவர்கள் வந்து அவரை பற்றி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், நிறைய பார்த்துருக்கோம். அவரை வந்து அவருடைய அவர் இருக்கிற மேடையில் நான் வந்து நின்று பேசிகிட்டு இருக்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு, பெரிய சந்தோஷம், பெரிய கௌரவமானு நினைக்கிறேன். ஜிவி சார் இருக்கார், ஜிவி பிரகாஷ் சார் மற்றும் நிறைய இந்த படம் சம்பந்தப்பட்ட தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிகர்கள், நடிகைகள், பத்திரிகையாளர்கள், நீங்கள் அப்புறம் ஊடகம் எல்லோரும் நீங்கள் வந்து இந்த படத்துக்கு பெரிய சப்போர்ட்டிவாக இருந்து பெரிய மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையிறதுக்கு இன்றைக்கெல்லாம் வெற்றி படம் வந்து வந்து அந்த மீட்டிங் அந்த சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஒரு விழா நடத்துகிறதே இன்றைக்கி பெரிய ஒரு ஒரு குதிரை கொம்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இப்படி ஒரு படத்தை வந்து திரையரங்களில் கொண்டு போய் சேர்ந்து அது வெற்றியாக அமைந்து அது எல்லாருமே இங்கே ஒரு சேர குழுவி நம்ம எல்லோரும் சந்தோஷமாக அதை வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்டு இருக்கோம்னா அதுக்கு அதில் நிறைய ஜாம்பவான்களும் நிறைய இதில் வந்து இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் நான் வந்து நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். மதிமாறன் சார் பற்றி திரும்ப திரும்ப நம்ம அவரை வரப்பட்டு தான் பேசியாகணும். வெற்றிமாறன் சாருடைய ஸ்கூலில் வந்தவர் அதை சொல்லுவாங்க, பாம்பு குஞ்சுக்கு நீந்த கற்றுக் கொடுக்கணுமான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அவருக்கு வந்து அது ஆட்டோமேட்டிக்காக இயற்கையிலே பட இந்த ஷூட்டிங் டைம்லேயே எனக்கு தெரிஞ்சு அவர் படன்னு ஒரு முதல் படத்தில் வந்து ஒரு நானும் ஃபஸ்ட் படம் விஜய் சேதுபதி வன்மோன் ஒரு படம் பண்ணேன். நான் நிறைய படங்கள் அஸ்டன்ட் டைரக்டர் வேலை பார்த்தாலுமே எனக்கு சின்ன சின்ன ஜர்க்குகள் இருந்துச்சு அந்த தளத்தில் ஷூட்டிங் ஸ்பாட்டில். ஆனால் இவரோட எந்த ஜர்க்கையுமே நான் பார்க்கல. ஃபர்ஸ்ட் டே அவர் நான் ஷூட்டிங் பார்க்கும்போது அவர் பாட்டுக்கு எடுத்துக்கிட்டே இருக்கார். அவர் சீன்ஸு வந்து ஃபாஸ்ட், அவ்வளோ ஃபாஸ்ட்டாக, எந்த குழப்பமும் இல்லை, எந்த இது பிரச்சனையும் இல்லாமல் அவ்வளோ அருமையாக அந்த படத்தை அவர் வந்து கையாண்ட விதமே எனக்கு மனசில் பட்டுச்சு. ஸோ அவருக்கு நான் வந்து அவர் என்ன வந்து இந்த படத்தில் வந்து நடிக்க வச்சு ஒரு பார்ட்டாக என்னை வந்து இந்த சக்ஸஸ்ஃபுல் மீட்டிங் வந்து அங்கே நின்று உங்கள் முன்னாடி பேசுகிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் அமைச்சு கொடுத்த செல்ஃபி திரைப்பட குழுவினர் அனைவருக்கும் நான் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம்.